ஜப்பான் நாட்டில் குறைந்து வரும் மக்கள் தொகையால் ஜப்பானில் தொழிற்சார்ந்த நிறுவனங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறையை போக்கும் விதமாக கோவையை சார்ந்த தொழில் நிறுவனங்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி கோவை சீமா அரங்கில் நடைபெற்றது. இதில் ஜப்பான் நாட்டில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரும் KECC நிறுவன அமைப்பின் தலைவருமான கருணாநிதி காசிநாதன் தலைமையில் நடைபெற்ற இதில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த நோவா மற்றும் மாரிக்கோ ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கோவையை சேர்ந்த விவசாயம், ஆயுஷ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் என பல்வேறு துறையை சார்ந்த தொழில் அமைப்பினர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய கருணாநிதி காசிநாதன், போக்கியோ தமிழ் சங்கத்துடன் இணைந்து இந்தோ ஜப்பான் ஒப்பந்தம் வாயிலாக கோவையை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளை ஜப்பானில் வழங்கும் விதமாக இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும், குறிப்பாக அனைத்து துறைகளிலும் ஜப்பானிய நாட்டில் அதிக வேலை வாய்ப்புகள் இருப்பதால் ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்ளும் இளைஞர்களுக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்படுவதாக தெரிவித்தார். எனவே தற்போது ஜப்பான் நாட்டில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர் முன்வர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். இதற்கான முதல் முயற்சியை தமிழகத்தின் முக்கிய தொழில் நகரமான கோவையில் துவங்கியுள்ளதாக கூறிய அவர், இதனால் ஜப்பான் மற்றும் கோவை இடையே தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கருணாநிதி காசிநாதன். டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தின் கோர் கமிட்டியிலும் நமது இந்தோ ஜப்பானுடைய இந்த கனெக்ஷனில் இருக்கிற இந்த தொழில்நுட்ப தொழில் ரீதியாக பொருளாதாரத்திலையும் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஜப்பானியர்களோடு சேர்ந்து. என்னுடன் இருப்பது பார்த்தீங்கன்னா மிஸ் நோவா அண்ட் மிஸ் மாரிக்கோ. இவங்க எல்லாரும் நாங்கள் சேர்ந்து வந்து இந்த இந்தோ ஜப்பானுடைய இந்த பயணத்தில் கோவையை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் இந்த புதிய தொழில்துறை ப்ளஸ் அக்ரி என்ஜினியரிங் இந்த ஐடி துறைகள் இதை எல்லாத்துலேயும் வந்து ஜப்பான் வந்து இப்போ இந்தியாவை பெருமளவில் எதிர்பார்க்கும் இந்த நேரத்தில் எப்படி கோவையோடு நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொழில் வல்லுநர்கள், தொழிலில் வந்து தலை சிறந்த நிபுணர்கள் இங்கே கோவையில் ஒரு 50 பேர் கூடியிருக்கும் இந்த நிலையில் நாம் வந்து இன்றைக்கி வந்து இதை பற்றிய ஒரு சின்ன ஒர்க் ஷாப் அண்ட் செமினார் வந்து இந்தியாவையும் ஜப்பானையும் பொதுவாக நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதோடு சேர்த்து கோவையும் ஜப்பானையும் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜப்பானில் இருக்கிற மக்கள் தொகை வந்து குறைந்துக்கிட்டு வந்த இந்த நேரத்தில் நமது இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் மற்றும் வந்து தொழில்துறை வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் நம்ம எப்படி இதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதற்காக உங்களுக்காக நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த ஒரு இந்தோ ஜப்பானுடைய செமினாரை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்தியாவிலிருந்து போகிற மாணவர்களுக்கு விசா இருக்குது, ப்ளஸ் வேலை செய்வதற்காக ஒர்க் விசா இருக்குது. இது எல்லாமே வந்து இப்போ வந்து பெருமளவில் வந்து ஜப்பானிய அரசாங்கம் வந்து இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஸ்பெஷலாக அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னு ஒரு விசா கூட இப்போ கொடுத்துருக்காங்க. 3 லட்சம் பேருக்கு கொடுக்கறதுக்காக அரசாங்கம், ஜப்பானிய அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் சேர்ந்து ஒப்பந்தம் கையெழுத்திட்டுருக்காங்க. இந்த விசா வந்து மாணவர்களையும் பெருமளவில் வந்து ஜப்பான் ஈர்க்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஊரில் வந்து யூத் இல்லாததுனால நிறைய பேருக்கு அவங்க வேலை இருக்கிறதுனால இந்த விசாவை வந்து மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. ஜப்பானிய மொழி படித்து கலாச்சாரம் படித்து வர்றவங்களுக்கு வேலைக்கு உண்டான ஒரு விசா, ஒர்க் விசாவும் வந்து நிறைய இப்போ இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் விசா என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த ஃபேக்ட்ரியிலெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் வந்து அங்கே கம்மியாக இருக்கிறதுனால அந்த விசாக்களும் வந்து இப்பொழுது தற்பொழுது இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விசா வந்து இப்போ ஜப்பானியர்களோட சேர்ந்து வேலை செய்கிறதுல கொஞ்சம் சுலபமாக வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கிற இந்த மீட்டிங்கோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் அண்ட் இந்தியா எஸ்பெஷலி கோவையை தொழில் ரீதியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு, உற்பத்தி, மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல், அக்ரி என்ஜினியரிங் இதையெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எஜுகேஷனும் தேவைப்படுது. அந்த எஜுகேஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானியர்கள் வந்து அந்தளவுக்கு ஆங்கிலம் பேசாததுனால நம்மளுடைய கோவையில் 100 பேர் ஜப்பானிய மொழி பேசுகிற அளவுக்கு இருந்தாங்கன்னா 1000 கோடி முதலீடுகளை இங்கே இழுத்து கொண்டு வருவதற்குண்டான ஒரு உத்வேகம் வந்து ஜப்பானியர்கள் மனதில் ஏற்படும்ன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதனால் இந்த எஜுகேஷனையும் நம்ம சேர்ந்து ப்ரொமோட் பண்ணால் தான் இந்த தொழில்துறையும் வளரும்ன்றது எங்களுடைய ஒரு அதீத நம்பிக்கை சார். நாங்கள் வந்து ஜப்பானிய மொழி வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜப்பானிய அரசாங்கமும் வந்து அதற்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க, அவங்களும் வந்து இலவசமாக சப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்களும் இலவசமாக ப்ரொமோட் பண்ணுறோம். பட் ஆனால் அதை படிக்கிறது வந்து மாணவர்கள் தான் வந்து அவங்களுடைய சொந்த இதில் காசு கொடுத்து தான் படிக்கணும். எங்கே சொல்லி கொடுக்குறாங்கன்றதை அவங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஜப்பானிய மொழியை படிச்சுட்டு வந்தாங்கன்னா ஜப்பானிய முதலீட்டாளர்களை நம்ம இங்கே கொண்டு வந்து அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏதுவான ஒரு
என்வரான்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள்.